நெகேமியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். அக்கலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடப்படிகள். 20 வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என்னாமும் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும், தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாயிருந்தேன். நெகேமியா 2 அதிகாரம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20 வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றுமல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க! என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளிலிருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்திலிருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டனுப்பும்படிக்கு
அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தோபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசர்ப்பத்துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழியில்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய்ப் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனியரான சன்பல்லாத்தும் அம்மோனியரான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகி நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை பாத்தியமுமில்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன். நெகேமியா 3 அதிகாரம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானெயேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான். மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோத் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே மெஷசாபெயேலின் குமாரனாகிய பெரக்கியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாது பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பழைய வாசலை பசையாகின் குமாரனாகிய யோய்தாவும்
பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலத்தியா என்னும் கிபியோனியனும் யாதூன் என்னும் மெரோனோத்தியனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான். அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் எருசலேம் இடிக்காமல் விட்டிருந்தது. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே ஆசாப் நயாவின் குமாரன் அத்தூஸ் பழுது பார்த்து கட்டினான். மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையையும் ஆரீமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோவாபின் குமாரன் அசூபும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய ஆலோகேசின் குமாரன் சல்லுமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் தானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு குப்பைமேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் கட்டினார்கள். குப்பைமேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். ஊருணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொலோசேயின் குமாரன் சல்லும் பழுது பார்த்து அதை கட்டி மச்சு பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டையில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதி நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான். அவனுக்கு பின்னாக பெத்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்பூக்கின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலிகளின் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக லேவியரில் பானியின் குமாரன் ரேகூமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்குக்கு பிரபுவாகிய அசபியாவும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரரில் கேகிலா மாகாணத்து மறுபாதிக்கு பிரபுவாகிய எனாதாதின் குமாரன் பாபாயி பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய யெசுவாவின் குமாரன் ஏசர் என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுத சாலையின் படிகளுக்கு எதிரே இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாருக் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடே பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய குரியாவின் மகன் மெரமூத் எலியாசீபின் வீட்டு வாசற்படி துவக்கி அவனுடைய வீட்டின் கடைக்கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சமனான பூமியில் வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பென்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக அனனியாவின் குமாரனாகிய மாசையாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக எனாதாதின் குமாரன் பின்னுவி அசரியாவின் வீடு துவக்கி அலங்கத்து கோடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். ஊசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கடுத்த ராஜாவின் உயரமான அரண்மனைக்கு வெளிப்புறமாயிருக்கிற கொம்மைக்கு எதிரேயும் இருக்கிறதை கட்டினான். அவனுக்கு பின்னாக பாரோஷின் குமாரன் பெதாயாவும் ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரைச் சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடமட்டும் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக
தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாது தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் சாலாபின் ஆறாவது குமாரனாகிய ஆனூனும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பெரக்கியாவின் குமாரன் மெசுல்லா தன் அறை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனீமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல்வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். நெகேமியா நான்காம் அதிகாரம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறதென்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறிப்போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக. கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பெலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்ருக்குழுவென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடுமட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள். பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள்.
கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக் கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என்னண்டையிலே நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமுமாயிருக்கிறது. நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாயிருக்கிறோம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, இராமாறு நமக்கு காவலுக்கும் பகல் மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடும் கூட எருசலேமுக்குள்ளே ரா தங்க கடவர்கள் என்று சொல்லி, நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. நெகேமியா 5 அதிகாரம். ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அதென்னவென்றால், அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, புற ஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாயிருந்தார்கள். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத் தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 100 வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்துவிடுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி எப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுவித்துக் கொண்டேன். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு, இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். நான் யூதா தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி
ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20 வருஷம் தொடங்கி அவருடைய 32 வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கினதுமல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சை ரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாயிருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா 6 அதிகாரம். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷியமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்டபோது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனு பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம், வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்லச் சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5 தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே, நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும், யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்க தரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புற ஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. கஷ்மூமும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும். மெகதாபேயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும், தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக் கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்தரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்க தரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்க தரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25 தேதியிலே முடிந்தது.
எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புற ஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது. அவன் ஆராக்கின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாயிருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரக்கியாவின் குமாரனாகிய மெசுலாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். நெகேமியா 7 அதிகாரம். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது. அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள், வீடுகளும் கட்டப்படவில்லை. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெசுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பெரேத், பிக்வாயி, நெகும், பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியிறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது பாரூஷின் புத்திரர் 2172 பேர், செபத்தியாவின் புத்திரர் 372 பேர், ஆராக்கின் புத்திரர் 652 பேர், யெசுவா யோவாப் என்பவர்களின் சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் 2818 பேர், ஏலாமின் புத்திரர் 1254 பேர், சத்துவின் புத்திரர் 845 பேர், சக்காயின் புத்திரர் 760 பேர், பின்னூவின் புத்திரர் 648 பேர், பெபாயின் புத்திரர் 628 பேர், அஸ்காதின் புத்திரர் 2322 பேர், அத்தோனிகாமின் புத்திரர் 667 பேர், பிக்வாயின் புத்திரர் 2067 பேர், ஆதீனின் புத்திரர் 655 பேர், எசேக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் 98 பேர், ஆசூமின் புத்திரர் 328 பேர், பேசாயின் புத்திரர் 324 பேர், ஆரிப்பின் புத்திரர் 112 பேர், கிபியோனின் புத்திரர் 95 பேர், பெத்லஹேம் ஊராரும் நெக்தோபா ஊராரும் 188 பேர், ஆனதோத்தூர் மனிதர் 128 பேர், பெத் அஸ்மாவித் ஊரார் 42 பேர், கீரியாத் யாரின் கெபிரா பேரோத் ஊர்களின் மனிதர் 743 பேர், ராமா காபா ஊர்களின் மனிதர் 621 பேர், மிக்மாஸ் ஊரார் 122 பேர், பெத்தேல் ஆயி ஊர்களின் மனிதர் 123 பேர், வேறொரு நேபோ ஊரார் 52 பேர், மற்றொரு ஏலாம் புத்திரர் 1254 பேர், ஆரின் புத்திரர் 320 பேர், எரிகோ புத்திரர் 345 பேர், லோத் ஆதித் ஓனோ ஊர்களின் புத்திரர் 721 பேர், செனாக்கா புத்திரர் 3930 பேர், ஆசாரியரானவர்கள்
யெசுவா குடும்பத்தானாகிய எதாயாவின் புத்திரர் 973 பேர், இம்மேரின் புத்திரர் 1052 பேர், பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர், ஆரீமின் புத்திரர் 1017 பேர், லேவியரானவர்கள் ஒதியாவின் புத்திரருக்குள்ளே கத்மீகேலின் குமாரனாகிய யெசுவாவின் புத்திரர் 74 பேர், பாடகரானவர்கள் ஆசாபின் புத்திரர் 148 பேர், வாசல் காவலாளரானவர்கள் சல்லூமின் புத்திரர், அதேரின் புத்திரர், தல்மோனின் புத்திரர், அக்கூபின் புத்திரர், அதிதாவின் புத்திரர், சோபாயின் புத்திரர் ஆக 138 பேர், நிதனிமியரானவர்கள் சீக்காவின் புத்திரர், அசுபாவின் புத்திரர், தபாகோத்தின் புத்திரர், கேரோசின் புத்திரர், சீயாவின் புத்திரர், பாதோனின் புத்திரர், லெபானாவின் புத்திரர், அக்காபாவின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனானின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், காக்காரின் புத்திரர், ராயாக்கின் புத்திரர், ரேத்சீனின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர், காசாமின் புத்திரர், பூசாவின் புத்திரர், பாசையாக்கின் புத்திரர், பேசாயின் புத்திரர், மெயுனீமின் புத்திரர், நெபிஷசீமின் புத்திரர், பக்பூக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர், பஸ்லீத்தின் புத்திரர், மெகிதாவின் புத்திரர், அர்ஷாவின் புத்திரர், பர்கோசின் புத்திரர், சிசராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், நெத்சியாக்கின் புத்திரர், அதிபாவின் புத்திரர். சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், சொபரேத்தின் புத்திரர், பெரிதாவின் புத்திரர், யாலாவின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், அத்தீலின் புத்திரர், பொகிரித் செபாயிமிலுள்ள புத்திரர், ஆமோனின் புத்திரர். நிதனேமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு 392 பேர். தெல்மெலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் தெலாயாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர் ஆக 642 பேர். ஆசாரியர்களில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கிளையாத்தியனான பர்சிலாயின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சிலாயின் புத்திரர். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரின் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எழும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு 41,360 பேராயிருந்தார்கள். அவர்களைத் தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 245 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்கள் கோவீறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சத் தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது திர்ஷாதா 1,000 தங்க காசையும், 50 கலங்களையும், 530 ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தார். வம்சத் தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிஷத்துக்கு 20,000 தங்க காசையும், 2,200 ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள். மற்ற ஜனங்கள் 20,000 தங்க காசையும், 2,000 ராத்தல் வெள்ளியையும், 67 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனிமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7 மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். நெகேமியா 8 அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டுவர வேண்டுமென்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7 மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும்
ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும் அவருக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமீன் ஆமீன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரபியா, யாமீன், அக்கூப், சபதாயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். லேவியரும் ஜனங்களையெல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்துக் குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்சத் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் ஏழாம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவக் கிளைகளையும் காட்டு ஒலிவக் கிளைகளையும் மிருதுச் செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்பிராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. ஏழு நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். எட்டாம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது. நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே
இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமு மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமு மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பாணி, கத்மியேல், செப்பனியா, புன்னி, செரபியா, பாணி, கெனானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பாணி, ஆசாப்னையா, செரபியா, ஒதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளுமாகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும்
அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்புக் கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டிக்கொண்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கிவிட்டீர். அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்படிகளுக்கு செவிகொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரண்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளைக் கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாத படியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்புக் கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுமுள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே, அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும்
நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில்தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அதின் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். நெகேமியா 10 முத்திரை போட்டவர்கள் யாரென்றால், அகலியாவின் குமாரனாகிய திர்ஷாதா என்னும் நெகேமியா, சிதேகியா, செராயா, அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கிஜா, அத்துஸ், செபனியா, மல்லுக், ஆரின், மெரமூத், ஒபதியா, தானியேல், கினேதோன், பாருக், மெசுல்லாம், அபியா, மீயாமின், மாசியா, பில்காய், செமாயா என்னும் ஆசாரியர்களும் லேவியராகிய அசனியாவின் குமாரன் யெசுவா, எனாதாதின் குமாரரில் ஒருவனாகிய பின்னோயி, கத்மியேல் என்பவர்களும் அவர்கள் சகோதரராகிய செபனியா, ஒதியா, கேலிதா, பெலாயா, ஆனான், மீகா, ரேகோப், அசபியா, சக்கூர், செரபியா, செபனியா, ஒதியா, பானி, பெனினு என்பவர்களும் ஜனத்தின் தலைவராகிய பாரோஷ், பாகாத் மோவாப், ஏலாம், சத்து, பானி, புன்னி, அஸ்காத், பெபாயி, அதோனியா, பிக்வால், ஆதின், ஆதேர், இஸ்கியா, அசுர், ஒதியா, ஆசும், பெத்சாய், ஆரி, ஆனதோத், நெபாய், மக்பியாஸ், மெசுல்லாம், ஏசீர், மெஷசாபேல், சாதோக், யதுவா, பெலத்தியா, ஆனான், ஆனாயா, ஓசையா, அனனியா, அசுப், அல்லோகேஸ், பிலகா, சோபேக், ரேகும், அஷபனா, மாசையா, அகியா, கானான், ஆனான், மல்லுக், ஆரிப், பானா என்பவர்களுமே. ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதனீமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும், அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளுமாகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடே கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும், நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும், தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7 விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே
எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம். நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற்பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரில் முதற் பேறுகளையும் எங்கள் ஆடுமாடுகளாகிய மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியஞ்செய்கிற ஆசாரியரிடத்துக்கும் கொண்டு வரவும் நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சை பழரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களில் தசம பாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டு வரவும் லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களிலெல்லாம் தசம பாகம் சேர்க்கவும் லேவியர் தசம பாகம் சேர்க்கும் போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோடே கூட இருக்கவும் தசம பாகமாகிய அதிலே லேவியர் பத்தில் ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணிக்கொண்டோம். பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியஞ்செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணிக்கொண்டோம். நெகேமியா 11 அதிகாரம். ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேமென்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களையெல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதனீமியரும் சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களிலுள்ள தங்கள் காணி பூமியிலே குடியிருந்தார்கள். எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர் யாரென்றால், எருசலேமிலே யூதா புத்திரரில் சிலரும் பென்யமீன் புத்திரரில் சிலரும் குடியிருந்தார்கள். யூதா புத்திரரிலே பேரேசின் புத்திரருக்குள் ஒருவனான மக்களா லேயேலின் குமாரனாகிய செபதியாவின் குமாரன் அமரியாவுக்கு பிறந்த சகரியாவுக்கு குமாரனான உசியாவின் மகன் அத்தாயாவும் சீலோனின் குமாரன் சகரியாவுக்கு குமாரனாகிய யோயாரிபுக்கு குமாரனான அத்தாயாவுக்கு பிறந்த அசாயாவின் குமாரன் கொல்லோசே பெற்ற பாருக்கின் மகன் மாசையாவுமே. எருசலேமிலே குடியிருக்கிற பேரேசின் புத்திரர் எல்லாரும் 468 பராக்கிரமசாலிகளாயிருந்தார்கள். பென்யமீன் புத்திரரில் யார் என்றால் சல்லு என்பவன். இவன் மெசுல்லாமுக்கும் இவன் யோவேலுக்கும் இவன் பெதாயாவுக்கும் இவன் கொலாயாவுக்கும் இவன் மாசையாவுக்கும் இவன் இதியேலுக்கும் இவன் எசாயாவுக்கும் குமாரனானவன். அவனுக்கு பின் கப்பாய் சல்லாய் முதலானவர்கள் 928 பேர். அவர்கள் மேல் விசாரிப்புக்காரனான சிக்ரியின் குமாரன் யோவேலும் பட்டணத்தின் மேல் 2வது விசாரிப்புக்காரனான செனுவாவின் குமாரன் யூதாவுமே. ஆசாரியர்களில் யோயாரிபின் குமாரன் எதாயா யாகின் என்பவர்களும் அகிதூப்பின் குமாரன் மெராயோத்துக்கு பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுல்லாம் பெற்ற இல்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தனும் ஆலயத்திலே பணிபடி செய்கிற அவர்கள் சகோதரராகிய 822 பேரும் மல்கியாவின் குமாரன் பஸ்கூருக்கு மகனான சகரியாவின் குமாரன் அம்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரன் ஏரோகாமுக்கு பிறந்த அதாயாவும் பிதா வம்ச தலைவராகிய அவனுடைய சகோதரர் 242 பேரும் இம்மேரின் குமாரன் மெசிலேமோத்தின் மகனாகிய அகசாய்க்கு பிறந்த அசரையேலின் மகன் அமாசாயும் அவர்களுடைய சகோதரராகிய பராக்கிரமசாலிகள் 128 பேருமே. இவர்கள் மேல் அகைதோலிமின் குமாரன்
சப்தியேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான். லேவியரிலே புன்னியின் குமாரன் அசபியாவின் மகனாகிய அஸ்ரிகாமின் குமாரனான அசூபின் மகன் செமாயாவும் தேவனுடைய ஆலயத்தின் வெளி வேலையை விசாரிக்கிற லேவியரின் தலைவரிலே சபதாயும் யோசபாத்தும் ஆசாபின் குமாரன் சப்தியின் குமாரனாகிய மீகாவின் மகன் மத்தனியா ஜபத்தில் ஸ்தோத்திரப்பாட்டை துவக்குகிற தலைவனும் அவன் சகோதரரில் இரண்டாவதான பக்பூக்கியா என்னும் ஒருவனும் எதுத்தூனின் குமாரன் காலாவின் மகனாகிய சமுவாவின் குமாரன் அப்தாவுமே. பரிசுத்த பட்டணத்திலிருந்த லேவியர் எல்லாரும் 284 பேர். வாசல் காவலாளர் அக்கூபும் தல்மோனும் வாசல்களில் காவல் காக்கிற அவர்கள் சகோதரரும் 172 பேர். மற்ற இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் இருந்தார்கள். நிதனீமியர் ஓபேலிலே குடியிருந்தார்கள். அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தனியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த பானியின் குமாரன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்துக்கு நிற்கிற பாடகராகிய ஆசாபின் குமாரரில் ஒருவன். பாடகராகிய அவர்களுக்காக அன்றாடகப்படி கொடுக்கப்படும்படி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டிருந்தது. யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரரில் மெசசாபெயேலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான். தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரரில் சிலர் கீரியாத் அர்பாவிலும் அதன் கிராமங்களிலும் தீபோனிலும் அதன் கிராமங்களிலும் எகாப்செயலிலும் அதன் கிராமங்களிலும் யெசுவாவிலும் மோலாதாகிலும் பெத்பெலேத்திலும் ஆத்சார் சூகாவிலும் பெயர் செபாவிலும் அதன் கிராமங்களிலும் சிக்லாக்கிலும் மேகோனாக்கிலும் அதன் கிராமங்களிலும் என்றிமோனிலும் சாரையாகிலும் யர்மூத்திலும் சானோவாகிலும் அதுல்லாமிலும் அவைகளின் கிராமங்களிலும் லாக்கீசிலும் அதன் நாட்டுப்புறங்களிலும் அசக்காவிலும் அதன் கிராமங்களிலும் பெயர் செபா தொடங்கி இன்னோமின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறினார்கள். கேபாவின் ஊராராயிருந்த பென்யமீன் புத்திரர் மிக்மாஸ் ஆயா பெத்தேல் ஊர்களிலும் அதன் கிராமங்களிலும் ஆனதோத் நோப் அனனியா ஆத்சோர் ராமா கித்தாயீம் ஆதித் செபோயீம் நெபலாத் லோத் ஓனோ என்னும் ஊர்களிலும் சிப்பாசாரிகளின் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள். லேவியரிலே சில வகுப்பார் யூதாவிலும் சிலர் பென்யமீனிலும் இருந்தார்கள். நெகேமியா 12 அதிகாரம். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யெசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யாரென்றால், செராயா, எரேமியா, எஸ்ரா, அமரியா, மல்லு, அத்தூஸ், செகனியா, ரெகும், மெரமுத், இத்தோ, கினேத்தோ, அபியா, மியாமின், மாதியா, பில்கா, செமாயா, யோயாரி, யதாயா, சல்லு, ஆமோக், இல்கியா, யதாயா என்பவர்கள். இவர்கள் யெசுவாவின் நாட்களில் ஆசாரியருக்கும் தங்கள் சகோதரருக்கும் தலைவராயிருந்தார்கள். லேவியர் யாரென்றால், யெசுவா, பின்னூயி, கத்மியேல், செரபியா, யூதா, மத்தனியா என்பவர்கள். இவனும் இவன் சகோதரரும் துதி செய்தலை விசாரித்தார்கள். பக்புகியா உன்னி என்கிற அவர்கள் சகோதரர் அவர்களுக்கெதிரே காவல் காத்திருந்தார்கள். யெசுவா யொயக்கீமை பெற்றான். யொயக்கீம் எலியாசிபை பெற்றான். எலியாசிப் யொயத்தாவை பெற்றான். யொயத்தா யோனத்தானை பெற்றான். யோனத்தான் யதுவாவை பெற்றான். யொயக்கீமின் நாட்களிலே பிதா வம்சங்களின் தலைவரான ஆசாரியர்கள் யாரென்றால், செராயாவின் சந்ததியில் மெராயா, எரேமியாவின் சந்ததியில் அனனியா, எஸ்ராவின் சந்ததியில் மெசுல்லாம், அமரியாவின் சந்ததியில் யோகனான், மெலிக்குவின் சந்ததியில் யோனத்தான், செபனியாவின் சந்ததியில் யோசேப்பு, ஆரீமின் சந்ததியில் அத்னா, மெராயோத்தின் சந்ததியில் எல்காய், இத்தோவின் சந்ததியில் சகரியா,
கிணத்தோனின் சந்ததியில் மெசுல்லாம், அபியாவின் சந்ததியில் சிக்ரி, மினியாமின் மொவதியா என்பவர்களின் சந்ததியில் பில்தாய், பில்காவின் சந்ததியில் சம்முவா, செமாயாவின் சந்ததியில் யோனத்தான், யோயரிபின் சந்ததியில் மத்தனா, எதாயாவின் சந்ததியில் ஊசி, சல்லாயின் சந்ததியில் கல்லாய், ஆமோக்கின் சந்ததியில் ஏபேர், இல்கியாவின் சந்ததியில் அசபியா, எதாயாவின் சந்ததியில் நெதனையேல் என்பவர்கள். எலியாசிபின் நாட்களில் யொயதா, யோகனான், யதுவா என்கிற லேவியர் பிதா வம்சங்களின் தலைவராக எழுதப்பட்டார்கள். பெர்சியனாகிய தரியுவின் ராஜ்ய பாரமட்டும் இருந்த ஆசாரியர்களும் அப்படியே எழுதப்பட்டார்கள். லேவி புத்திரராகிய பிதா வம்சங்களின் தலைவர் எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் நாட்கள் மட்டும் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டார்கள். லேவியரின் தலைவராகிய அசபியாவும் செரபியாவும் கத்னியேலின் குமாரன் யெசுவாவும் அவர்களுக்கெதிரே நிற்கிற அவர்கள் சகோதரரும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதினுடைய கற்பனையின்படியே துதிக்கவும் தோத்தரிக்கவும் ஒருவருக்கொருவர் எதிர்முகமாக முறைமுறையாயிருந்தார்கள். மத்தனியா, பக்புக்கியா, ஒபதியா, மெசுல்லாம், தல்மோன், அக்குப் என்பவர்கள் வாசல்களில் இருக்கிற பொக்கிஷ அறைகளை காவல் காக்கிறவர்களாயிருந்தார்கள். யோத்சதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரன் யொயக்கீமின் நாட்களிலும் அதிபதியாகிய நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் இருக்கிற நாட்களிலும் அவர்கள் இருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள். அப்படியே பாடகரின் புத்திரர் எருசலேமின் சுற்றுப்புறங்களான சமபூமியிலும், நெத்தோபாத்தியரின் கிராமங்களிலும், பெத்கில்காலிலும், கேபா, அஸ்மாவேத் ஊர்களின் நாட்டுப்புறங்களிலும் இருந்து வந்து கூடினார்கள். பாடகர் எருசலேமை சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை கட்டியிருந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி இரண்டு பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன். அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலதுபுறமாக குப்பை மேட்டு வாசலுக்கு போனார்கள். அவர்கள் பிறகாலே ஒசாயாவும் யூதாவின் பிரபுக்களில் பாதி பேரும் அசரியா, எஸ்ரா, மெசுல்லாம், யூதா, பென்யமீன், செமாயா, எரேமியா என்பவர்களும் பூரிகைகளை பிடிக்கிற ஆசாரியரின் புத்திரரில் ஆசாப்பின் குமாரன் சக்கூரின் மகனாகிய மிகாயாவுக்கு குமாரனான மத்தனியாவின் மகன் செமாயாவுக்கு பிறந்த யோனத்தானின் குமாரன் சகரியாவும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் கீத வாத்தியங்களை வாசிக்கிற அவன் சகோதரரான செமாயா, அசரையேல், மிலாலாய், கிலாலாய், மகாய், நெதனையேல், யூதா, அனானி என்பவர்களும் போனார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா இவர்களுக்கு முன்பாக நடந்தான். அங்கே இருந்து அவர்கள் தங்களுக்கு எதிரான ஊருணி வாசலுக்கு வந்தபோது அலங்கத்தை பார்க்கிலும் உயரமான தாவீது நகரத்தின் படிகளில் ஏறி தாவீது வீட்டின் மேலாக கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசல் மட்டும் போனார்கள். துதி செய்கிற இரண்டாம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் பிறகாலே நான் போனேன். ஜனத்தில் பாதி பேர் அலங்கத்தின் மேல் சூளைகளின் கொம்மையை கடந்து அகழ் மதில் மட்டும் நெடுகப் போய் எப்பிராயிம் வாசலையும், பழைய வாசலையும், மீன் வாசலையும், அனானியேலின் கொம்மையையும், மேயா என்கிற கொம்மையையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலிலே நின்றார்கள். அதற்கு பின்பு துதி செய்கிற இரண்டு கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள். நானும் என்னோடே கூட இருக்கிற தலைவரில் பாதி பேரும் பூரிகைகளை பிடிக்கிற எலியாக்கீம், மாசையா, மினியாமீன், மிகாயா, எலியோனாய், சகரியா, அனானியா என்கிற ஆசாரியர்களும் மாசையா, செமாயா, எலையாசார், ஊசி, யோகனான், மல்கியா, ஏலாம், ஏசீர் என்பவர்களும் நின்றோம். பாடகரும் அவர்கள் விசாரிப்புக்காரனாகிய
யஷரக்கியாவும் சத்தமாய் பாடினார்கள். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள். ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் சந்தோஷமாயிருந்தார்கள். பாடகரும் வாசல் காவலாளரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள். தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. ஆகையால் செருபாவேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாடகர் திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள். அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். நெகேமியா 13 அதிகாரம். அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிலேயாமை கூலி பொருந்திக் கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்குட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களையெல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடே சம்பந்தம் கலந்தவனாயிருந்து முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பணிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளிலே தசம பாகமும் ஆசாரியரைச் சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை. பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிராகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுகளையெல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்துவிட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்கச் சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் தலைமையானவர்களோட வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளில் தசம பாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் ஆசாரியனாகிய செலேமியாவையும் வேத பாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைத்தேன். அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நட்கிரியைகளை குலைத்துப் போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும்.
அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் திராட்சப்பழம் அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார்? நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேலிருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டுமென்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு தரம் எருசலேமுக்கு புறம்பே ராத்தங்கினார்கள். அப்பொழுது நான் அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே ராத்தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோட சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக் கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீய்த்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டுமென்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி, நான் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்ளுகிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பையெல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன். யொயதாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனான சன்பல்லாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும். இப்படியே நான் மறு ஜாதிகாரையெல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும்.